ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப் ஸ்டாக்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இதுல டெலிவரி ட்ரேடிங்க்கு ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் இப்போ கிடையாது. இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா 5000 வர்த்தான 1 மந்த்துக்கான ராக்கெட் கால்ஸ் ஃப்ரீ. हाय फ्रेंड्स वेलकम टू डेली लाइफ तमिल नम्म वंदु ओरु वारम संडे वेनस्डे मार्केट पत्ती वंदु उंगलुक्कु कुडुत्तुट्टिरुक्कोम सो इंद वारम संडे पत्ती संडे मार्केट अप्डेट कुडुक्कतुक्काग वेगारु असार इरुक्कारु सो अदुक्कु मुन्नाडि वंदु नम्मलोड व्यूवर्स्क्कु वंदु ओरु तगवल सोल्लिडरेन नान वंदु फुड ब्लॉग्स पण्णिट्टिरुक्केन अप्पडिंगिरदु उंगलुक्कु तेरियुम सो रमडा होटल्स वंदु रीसेंटा वंदु पण्णिरुंदोम सो अदुल वंदु नम्मलोड व्यूवर्स्क्कु वंदु ऑफर्स्लाम कुडुक्करांग सो देवपड़वेंगे वो बेनिक्यूट हालाटो फारिन पाक व्यू सपोज चेन्नई रूम्स बुक पड़ेटो इले वो बफटो इले वो अलकाटो सो एनालें ना इनो चेनल नेम अखिला कणन ब्लॉग चेनल नेम उफर्सा को यूस पड़को सो अदा तकवल ओके वार मार्केट वो एपी अब विवेकारवा सार केजुकल मरकाम सब्सक्राइब पड़ेंगे लाइक पड़ेंगे शेर पड़ेंगे वनकम सर वनकम सर इो मार्केट वो बड्जेट के मुना नाम वरी वो अदारि अदक पाती अरेक्शन पातम बट इतक पाती वार्ता कुछ वालटालिटी वह पेट् ना ऐसे अब चिना वालटालिटी वर्त इप्ली वो सो इनक मार्केट को इन फ्यूचर अब सर ओके सर बज्जेट के मिना रूपये इंडेक्स सेन्सेक्स वो टचा ना सोलटे करेक्शन वो 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 इन विषय बज्जेट के अपरमा वरल इरलना राइट आना मार्केट बज्जेट के जस्ट बिफोर अंत आरोप करेक्शन राइट सो बज्जेट अब बज्जेट के मिना ओके अभी आगे जनरल बज्जेट के मिनाड़ो पिनाड़ो अब आ सो बजेट वरपोदी और भयतना नया वह प्राफिट बुक पड़ा 46,000 आना बजेट वो मार्केट एक्सपेक्टेशन अल्वकोट ग्रोथ ओरियंटेड बजेटा ग्रोथ ओरियंटेड मेन फोकस पड़ा वो फुल अंड फुल इंफ्रास्ट्रक्चर डेवलपमेंट सल ना पड़पा र्यूमर ना ओडिटर मार्केट र्यूमर ओडल आक्चुअल प्लान पड़वा र्यूमर्स दट इज कोरोना सेसा वरुलीट अरल सो मकलसा यद पाकटल पैसा वे डरेक्टा बज्जेटेम इत वो इतमी को रईट सो बज्जेट मार्केट वो थम्सअप कुछ अंत 46 तिरपी नम्बर इनकी 51,500 के वाच रईट சரி இது வந்து டூ மச் ஆஃப் ரேலின்னு சொல்லுவேனா ஏன்னா எவ்வளோ வந்திருக்கணுமோ வந்தாச்சு ஓகே அப்படியே கண்டினியூ ஆகுமா அது வந்து மார்க்கெட்டுக்கு நல்லது இல்லை ரைட் இன்ஃபேக்ட் இப்போ இருக்கிற ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்டு போகும் இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறமா ஹையஸ்ட் எவர் ரேலின்னு சொல்லலாம் மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ வரைக்கும் பார்த்தாச்சு அது ஓகே அந்த ரெக்கார்ட் நம்ம வந்து கொடுத்தாச்சு ஆனால் இப்போ வந்து இன்வெஸ்டர்ஸ் என்ன பார்க்கணுன்னா வேல்யூஷன்ஸ் திருப்பி காஸ்ட்லி ஆகிடுச்சா கண்டிப்பாக காஸ்ட்லி ஆகிடுச்சு எதுக்கு நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொன்ன மாதிரியே அவங்க வந்து 1 இயர் பட்ஜெட் கொடுக்கலனா இது வந்து மல்டிபிள் இயர்ல வந்து growth வரும் அது வந்து அவங்களே நேத்தே கிளியரா ராஜ்யசபால வந்து லோக்சபாலியும் லோக்சபால நான் கேட்கல ராஜ்யசபால வந்து சொல்லிட்டாங்க ரைட் சோ இந்த டிபேட்ஸ் வந்து நீங்க எல்லாரும் ஆக்சுவலா பார்க்கணும் இது ஆஃப் டாபிக் ஆனா இருந்தாலும் லோக்சபா ராஜ்யசபால வந்து டிபேட் ஆகும்போது ஏன்னா அங்க வந்து எல்லா ஃபேக்ட்ஸ் டிபேட் எல்லாம் நீட்டா ஆகும் அது வந்து நீங்க எல்லாமே கண்டிப்பா பார்க்கணும் சோ இது வந்து சொன்னாங்க ரைட் சோ இந்த பெனிஃபிட் வந்து இந்த வருஷம் வந்துடுமா எல்லாமே மார்ச் 22 குள்ள வந்துடுமா இல்லை கண்டிப்பாக இல்லை வரும் ஆனால் இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக் பட்ஜெட்னு சொல்லலாம் ரைட் அதனால் மார்க்கெட் வந்து மேலே போயாச்சு இவ்வளோ மேலே போகணுமா சரி நம்ம ஓவர் டூ பண்ணியாச்சு ஒரு கரெக்ஷன் வரணுமா திருப்பி வரலாம் கரெக்ஷன் வரல ஏன் வரல லிக்விடிட்டி இன்ஃப்ளோ நிறையா இருக்குது ஆனால் ஒரே ஒரு ட்ரெண்டு நீங்கள் வந்து இப்போ பாருங்கள் என்னென்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூஸாக செல்லிங்கில் தான் இருக்குது FII உள்ளே போடுறாங்க ஆனால் இவங்க வந்து கண்டினியூஸாக செல்லிங்கில் தான் இருக்குது எப்போ செல்லிங்கில் இருக்கோம் நம்ம மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதை ரிடெம்ஷன் கொடுத்தா நிறைய பேர் வந்து ரிடெம்ஷன் கொடுத்துருக்காங்க இன்ஃபேக்ட் நாங்களே விருத்தியில் வந்து நிறையா ஃபண்ட்ஸ் எல்லாம் மாற்றணும் இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ரைட் ஸோ நெகட்டிவ் ஃப்ளோஸ் எதுக்கு இருக்குது மக்கள் வந்து இன்றைக்கி பத்திரமாக இருக்காங்க எல்லாருக்கும் புரியுது என்னென்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூஷனில் இருக்குது கரெக்ஷன் வரலாமா ஸோ அது வந்து கரெக்ஷன் வரலை
டைம் கரெக்ஷன் வரலாமா, டைம் கரெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கோ நிறையவே இருக்குது. ஸோ உடனே மார்க்கெட் வந்து கீழே போயிடுமா, இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறமா அந்த ஃபாஸ்ட்டாக கீழே போகும்னு எதிர்பார்க்கல. ஸோ இதர் டைம் கரெக்ஷன் ஆர் ப்ரைஸ் கரெக்ஷன் வந்து ஏதாவது ஒரு கரெக்ஷன் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் சொன்ன மாதிரி எல்லா இன்வெஸ்டர்ஸும் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப பத்திரமாக இருக்காங்க, காஷியஸாக இருக்காங்க. ஓகே சார். ஸோ இப்போ ஆனால் இந்த கரெக்ஷன் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்றீங்களா, கரெக்ஷன் வரணும் இன்னும் அப்படின்றீங்களா, வந்துருமா அது? ஏன்னா நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. கரெக்ஷன் அண்ட் ப்ரைஸ் கரெக்ஷனோட அர்த்தம் சொல்கிறேன். இது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் கரெக்ஷன் வந்து வரலாம். நிறைய பேருக்கு வந்து அது விஷயம் எல்லாருக்கும் தெரியும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னா நீங்கள் பரவாயில்ல, திருப்பி கேட்கலாம், ஆர் மியூட் பண்ணிக்கலாம், மற்றவங்க கேட்கலாம். என்னென்னா சி மார்க்கெட்டில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் கரெக்ஷன் எப்பவுமே என்ன, ஒரு ஸ்கிரிப்ட் வந்து சே உதாரணத்துக்கு சொல்கிறேன், 50 100 போயிடுச்சுன்னு வைங்களேன், நல்ல ரேலி. அந்த 100 வந்து ஒரு செல்லிங் நடந்தால், நல்லா செல்லிங் நடந்தால் மேபி 100 வந்து 80 வரலாம், 70 வரலாம், 50 வரலாம், எனி டைம் கீழே வரலாம். தட் இஸ் கால்ட் ப்ரைஸ் கரெக்ஷன். ஸோ அந்த ப்ரைஸ் கரெக்ஷன் ஆயிடுச்சுன்னா எப்பயுமே மார்க்கெட்டுக்கு அது ஒன்று நல்ல விஷயம். ரெண்டாவது சில டைம் என்ன ஆகும்னா, இப்போது இன்றைக்கி வந்து மார்க்கெட் என்ன எதிர்பார்க்குது, பவுன்ஸ் பேக் ஆகிட்டுருக்கோம். பவுன்ஸ் பேக்னா இந்த கொரோனாக்கு அப்புறமா மார்க் எக்கானமி வந்து பவுன்ஸ் பேக் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம விற்றுணுமா, இல்லை இருக்கிற ஷேரை வந்து கையில் வச்சுக்கலாமா, அந்த மாதிரி நினைப்பாங்க. கையில் வச்சுக்கலாம்னு நினைப்பாங்க நிறைய பேர், ஆனால் விற்க மாட்டாங்க. இருக்கிற ஷேரை வந்து ப்ராஃபிட் புக் பண்ண மாட்டாங்க. ரெண்டு மூணு விஷயம், ஒன்று இன்னும் மேலே போய்டும்னு ஒரு பயம், ரெண்டாவது மேபி சம்பாதிச்சதில் வந்து டேக்ஸ் நிறையா வரும்னு அந்த பயம் இருக்கலாம் சில பேருக்கு. ஸோ ஹோல்ட் பண்ணுவாங்க, ஆனால் ஃப்ரெஷ்ஷு வாங்க மாட்டாங்க. என்ன ஆகும், அந்த 50 100 போயிட்டு ப்ரைஸ் கரெக்ஷனில் 80 வரலாம், 60 வரலாம், வாட் எவர். ஆனால் டைம் கரெக்ஷனில் வந்து அந்த 100 வந்து சே 90, 110 அடுத்த ஒரு வருஷம் ஓடிச்சுன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ஒரு வருஷம்னா 4 ரைட், அந்த 4 எர்னிங்ஸும் கம்பெனியில் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூஷன் வந்து குறைக்கிறதுக்கு குறையிறதுக்கு சான்சஸ் இருக்கும், ஏன்னா 1 ஓடிடும். ஆனால் என்ன ஆயிடுச்சு, அந்த 100 தொங்கிட்டே இருக்கும் அதே ஏரியாவில். ஸோ அதுதான் டைம் கரெக்ஷன். ஸோ டைம் ஓடிடும் அப்படியே. நம்ம ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன, என்னடா நம்ம 100 வாங்கினோம், 110 தான் இருக்குது, 100 வாங்கினோம், 90 தான் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஃபீலிங் வரலாம். ஸோ ப்ரைஸ் கரெக்ஷன் ஆர் டைம் கரெக்ஷன், இந்த ரெண்டு வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் போன வாரம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 200-300 மேலே போகும், திருப்பி கொஞ்சம் பிரெட் காமிக்கும், ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிட்ருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம ஃப்ரைடே கூட பார்த்தோம், ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த வாலட்டாலிட்டி வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றீங்க. மார்க்கெட்னா வாலட்டைலாக தான் இருக்கணும். மார்க்கெட் வாலட்டைல் இல்லைன்னா மார்க்கெட்டே இல்லையே. ஓகே சார். ஸோ இப்போ இந்த டைம் வந்து இன்னும் இப்போ வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்னும் வாங்குறதுக்கு நல்ல நல்ல ஷேர்ஸ் எல்லாம். அவங்க வந்து இப்போ வந்து வாங்க ஆரம்பிச்சிடலாமா, இல்லை இன்னும் கூட வெயிட் பண்ணலாமா? நிறைய பேர் என்கிட்டயும் இது கேட்குறாங்க, இந்த கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப காமன். ஏன்னா என்கிட்ட சில கால்ஸ் வரும்போது அங்கே சொல்லுவாங்க, சில பேர் வந்து கோடிக்கணக்கில் கூட வச்சுருக்காங்க அமௌண்ட்டு, ரைட், லட்சக்கணக்கிலேருந்து கோடிக்கணக்கில் கூட வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணலான்னா, ஒரு லிக்விட் ஃபண்டுலேயோ இதிலையோ முதலீடு செஞ்சுட்டு, ஓகே, ஏன்னா மார்க்கெட் வந்து இங்கே கீழே போகுமா மேலே போகுமா 100% நானும் கடவுள் இல்லை, யாராலையும் சொல்ல முடியாது, ரைட், அது ஏதாவது ஒரு சைடு போகும். ஸோ எங்கே போகும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ எஸ்ஐபி மாதிரி என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து ஒரு லிக்விட் ஃபண்ட்லேயோ ஒரு ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்லேயோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி, ரைட், இப்போ ஒரு சே எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு வந்து உங்ககிட்ட வந்து சே 10 இருக்குது, நீங்கள் என்ன பண்ணலான்னா 10 போட்டுட்டு 50,000 சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க ஃபண்ட்ஸில், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த 10 வட்டி வந்துட்ருக்கோம், ஏதாவது ஒரு சின்ன வண்டி வந்துட்டுருக்கோம், அந்த 50,000 மட்டும் மந்த்லி மந்த்லி எஸ்ஐபி மாதிரி போயிட்டு ஒரு ஈக்விட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட் ஆகிடும். ஸோ என்ன அர்த்தம், அந்த 50,000 20 ஓடும். ஓகே. ஸோ ஏதாவது ஒரு கரெக்ஷன் வரணும், கண்டிப்பாக 20 தானே வரணும், அதுக்கு மேலே இருந்தால் போக போகிறது இல்லை, எனக்கு தெரிஞ்சு 6 வந்துடணும் என்ன ஆகுதோ. ஸோ அப்படியே போயிட்டு இருந்தால் இல்லைன்னா நீங்கள் 1,00,000 x 12 கூட பண்ணலாம், 1 அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிடும். ஸோ ஒரு மாதம் நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். உங்கள் அட்வைசர் கேள்வி நல்ல கான்செப்ட், இது ஹெல்ப் பண்ணுவார், எந்த ஃபண்ட்லேருந்து எந்த ஃபண்டு இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. இது பண்ணிங்கன்னா மேபி நீங்கள் அந்த டைமிங் பண்ணலாமா சார், எப்போ கீழே போகும் எப்போ மேலே போகும் அவ்வளோ யோசிக்காமல் பிளைண்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கலாம்.
அப்படி சொல்லிட்டீங்க நீங்க. ஓகே, ஸோ இந்த டைம் அப்போ வந்து இப்போ மார்க்கெட்டுக்குள்ள தான் வரணும்னு நினைக்கிறவங்க அப்போ இப்போதைக்கு வேண்டாம். மார்க்கெட்டுக்குள்ள தான் வரணும். நீங்க வந்து ஷார்ட் டேர்ம்ல நான் சொன்ன மாதிரி வாலடைல் இருக்கலாம், ஆனா மார்க்கெட் வந்து லாங்கர் டேர்ம்ல ரிட்டர்ன் தான் கொடுக்க போகுது. இன்ஃபேக்ட் நேத்து ஒரு கிளையண்ட் கிட்ட பேசும்போது நான் வந்து மார்ச்ல சொன்னேன், இன்ஃபேக்ட் நான் சொன்னேன் இல்லை, இந்த மார்ச்ல ஆர்டிகல் எழுதினேன், உங்ககிட்ட ரெண்டு வீடு இருந்தால் ஒரு வீடு வித்துட்டு அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த டைம் நான் போன்ல சொன்னேன், வாஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு. அவர் கவுண்ட் அவருடைய போர்ட்ஃபோலியோல சில கவுண்டர் இருந்தது, 80 ரூபாய் 90 ரூபாய் இருக்கிற கவுண்டர் வந்து இன்றைக்கி 400 ரூபாய் 500 ரூபாயில் ஓடிட்டுருக்கு. நேற்று என்கிட்ட சொல்கிறார், சார் அந்த டைம் வந்து டென்ஷனில் நான் பண்ணல, மிஸ் பண்ணிட்டேனே. அதுதான், அப்படி தான் ஆகும். ஸோ நாங்கள் சொல்கிறது கொஞ்சம் பேச்சு கேட்கணும். ஓகே, கேட்டிங்கன்னா நல்லது தான். ஓகே சார், ஸோ இப்போ ரிசல்ட்லாம் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது சார்? ஓவரால் நல்லா தான் இருக்குது ரிசல்ட்ஸ். ஸோ அதனால தான் மார்க்கெட்டில் பெரிய கரெக்ஷன் நம்ம வந்து பார்க்கலாம். இன்ஃபேக்ட் ரிசல்ட்ஸ் நல்லா இல்லைன்னு வைங்களேன், டப்புன்னு உழுந்துருக்கும் இத்தனை நேரம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இருக்குது. சில கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷனோட பெட்டர் ரிசல்ட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ரைட், சரி, அது எக்ஸ்கியூஸ் நிறைய பேர் கொடுப்பாங்க, சார் 9 மாதம் எதுவுமே வாங்கலையே, அந்த ப்ராஃபிட் வருது, அதெல்லாம் வரட்டும், ரிசல்ட் வருது இல்லை, ஃபைனலில் கம்பெனி சம்பாரிச்சிச்சு இல்லை. ஸோ அந்த சுச்சுவேஷனால் அந்த ரிசல்ட் நல்ல ரிசல்ட் சுச்சுவேஷனால் மார்க்கெட் வந்து நிற்குது இப்போ கூட. அதுக்காக கீழே போகக்கூடாதா, ஒரு வாட்டி கீழே போனால் நல்லது தான், நான் வந்து ஹாப்பியாக இருப்பேன் கீழே போனால். இருந்தாலும் ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட நல்லா சூப்பராக ஊந்துருக்கும். அது வந்து உள்ள எதுக்குள்ள, பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன். ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் ஆர் குட்னு சொல்லுவேன்னா. ஓகே சார், இப்போ இன்னொரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டுக்கு அப்புறம் வந்து ராகேஷ் ஜுஜன்வாலா வந்து இன்வெஸ்ட் செஞ்சிருந்த ஒரு 5 ஷேர்ஸ் வந்து 663 கோடி வந்து ஒரு லாபம் கிடச்சிருக்கான். ஸோ இந்த 5 ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனா கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் டாடா மோட்டார், கேவிபி, ஃபெடரல் பேங்க், ஆப்டெக்கு. ஸோ இந்த ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருந்தது, இவருக்கு இந்த அளவுக்கு லாபம் கிடைச்சிருக்கு? ஸோ வியூவர்ஸ்லாம் அதை இதை வாங்கி வச்சிருக்கவங்களுக்குலாம் அது லாபம் கிடைச்சிருக்குமா, இனிமேலும் ஃபியூச்சரில் லாபம் கிடைக்குமா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். சரி, அவர் வந்து லாபம் மட்டும் நீங்கள் 663 கோடி சொல்கிறீங்க, ரைட். நம்ம மிடில் கிளாஸில் வந்து 6 கோடி போர்ட்ஃபோலியோ வேல்யூ இருந்தாலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ப்ராஃபிட் விடுங்க, 6 கோடி போர்ட்ஃபோலியோ வேல்யூவே, அவருக்கு வந்து ப்ராஃபிட் மட்டும் 663 கோடி. என்ன சொல்ல வரேன்னா, அஃப்கோர்ஸ் சி, அந்த கான்ஃபிடன்ஸ் அவருக்கு இருக்குல்ல, மார்க்கெட் கீழே போனால் அவர் விட்டுட்டு எல்லாம் ஓடுறது இல்லை. நம்ம டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் மாதிரி நான் என்ன தான் காமிச்சிட்ருக்கேன், டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எஸ்ஐபி ஓடிட்டுருக்குன்னு வைங்களேன், மார்க்கெட் கீழே போயிச்சா உடனே ஸ்டாப் பண்ணிடுவாங்க அந்த எஸ்ஐபி. ஆக்சுவலாக அப்போ தான் கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும், நிறைய பேர் வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது பதிலாக யூ ஷுட் ஸ்டே புட். ஸ்டே புட்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், வச்சுருக்கணும், அப்படியே சான்ஸ் கிடைக்குதா உங்கள் அட்வைசர் கிட்ட கேட்டு இன்னும் இன்வெஸ்ட் பண்ணணும். அது பண்ணிட்டே இருந்தால் டெஃபினெட்லி என்ன ஆகும், சில டைம் லாஸை வந்து ப்ராஃபிட்டாக மாறிடும், அப்படி தான். ஸோ ராகேஷ் ஜுஜன்வாலா அப்படி தான் பண்ணுவார், ஹார்ட் கோர் இன்வெஸ்டர். இன்னொன்று, நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வாங்கினதெல்லாம் நம்ம வாங்கணுமா, சரி அவர் எதுக்கு வாங்கினாரு, எப்போ வாங்கினாரு, எப்போ விற்பார், அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அவர் என்ன சாப்பிட்றாருன்னு நம்ம சாப்பிட முடியுமா? அவர் என்ன, அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு 3 பேக் ஆஃப் சிகரெட் கூட டெய்லி ஸ்மோக் பண்ணாலும் நம்மளால் பண்ண முடியுமா? ஸோ ஒருத்தரை வந்து நம்ம காப்பி பண்ணக்கூடாது. நம்மளோட ஹோம்ஒர்க் பண்ணணும். நம்ம இன்வெஸ்டர் ப்ரொஃபைல் என்ன, இப்போ ஒரு இன்வெஸ்டர் ஃபார் எக்ஸாம்பிள் எங்ககிட்ட வரும்போது நாங்கள் ப்ரொஃபைலிங் பண்ணுவோம், நீங்கள் என்ன மாதிரி ஆள், என்ன வேணும், எப்படி வேணும், எப்போ வேணும், நிறைய விஷயம் இருக்குது, ரைட். ஸோ அது வந்து சுச்சுவேஷன் மாறும். காப்பி யாரையும் பண்ணாதீங்க. காப்பி பண்ணிங்கன்னா அவர் வந்து விற்கும் போது உங்களை சொல்லிட்டு விற்க போகிறதில்ல, அதுவும் மைண்டில் வைங்க. ஓகே சார், பட் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இப்போ பட்ஜெட்டுக்கு அப்புறம் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது. மார்க்கெட் ஓவரால் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, அவரும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. 10,000 கோடிக்கு போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காரு, அதில் வந்து 600 கோடி மேலே போயிடுச்சு, விச் இஸ் குட் ரிட்டர்ன். அவ்வளோதான், அப்படி தான் பார்க்கணும் நம்ம. நம்ம வந்து அவர் வாங்கின அவரோட ஃபேவரட் கவுண்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டன், ஆப்டெக், சில கம்பெனிஸ் இருக்குது, அதெல்லாம் அவர் வாங்கினாருன்னு சொல்லி நம்ம வாங்கிடணுமா, அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ பாருங்கள், நம்ம வீட்டில் என்ன ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள், பக்கத்து வீட்டில் என்ன ஆகிட்டுருக்குன்னு பார்க்காதீங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப், ஃபோக்கஸ் ஆன் யுவர் போர்ட்ஃபோலியோ, நம்ம வந்து கண்டிப்பாக சம்பாதிப்போம், ரைட். உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, அட்வைசர் ஹெல்ப் பண்ணுங்க, நோ இஷ்யூஸ், பிரச்சனையே இல்லை. சரி சார், நீங்கள் அவரை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம், ஓகே. பட் பொதுவாக வந்து இந்த ஸ்டாக்ஸ், அதாவது இந்த 5 ஸ்டாக்ஸும் வந்து எப்படி நல்லா இருக்கா, நீங்கள் அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சொல்லுங்கள்? இப்போது கேவிபியாக இருக்கட்டும், டாடா மோட்டார்ஸ், அதுக்கப்புறம் ஆப்டெக், நாகார்ஜுனா கன்ஸ்ட்ரக்ஷன். சரி, இதில் வந்து கேவிபி இஸ் ஓகே, டீசெண்டான பேங்க், ஆனால் ஆக்சுவலாக மேலே போயிடுச்சு அது. நம்ம இங்கே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன், நான் கேவிபி பற்றி
டைட்டன் அவரோட எவர் கிரீன் ஸ்டாக். ஸோ அந்த கம்பெனி நல்லா தான் பண்ணிகிட்ருக்கு. மற்ற கம்பெனி அவர் என்ன அனலைஸ் பண்ணியிருக்காரு எனக்கு தெரியாது. ஸோ அந்த பேசிஸில் வந்து அவர் வாங்கியிருக்காருன்னு சொல்லி நான் செல்லு சொல்லுன்னு சொல்லக்கூடாது, பயம் சொல்லக்கூடாது. மேபி நார்மலாக உங்களோட வியூவை தான் நான் கேட்குறேன், நீங்கள் வந்து அவரை விட்டுருங்க. இப்போ நார்மலாக இப்போ டாட்டா மோட்டார்ஸ்லாம் வந்து ஏறி இல்லை இல்லை ஆப்டெக்கில் நான் அவாய்ட் பண்ணுவேன், நான் அவாய்ட் பண்ணுவேன். சரி, அவர்கிட்ட வந்து பெரிய ஷேர் ஹோல்டிங் இருக்குது, அவருக்கு விஷயம் தெரியாது. ஐ மீன் தெரியும் எனக்கு அதுக்குள்ளே என்ன ஆகிட்டுருக்கு எனக்கு தெரியாது, ரைட். அதனோட என்கிட்ட ஒரு ஷேர் கூட இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நான் அது ஸ்டடி பண்ணாமல் சொல்லக்கூடாது, அதுதான் விஷயம். ஸோ ஆனால் டைட்டன் கேவிபி லுக்ஸ் குட், எனக்கு தெரிஞ்ச கம்பெனி பற்றி நான் உடனே சொல்லிட்டேன். ஓகே சார, இப்போ கோல்டெல்லாம் வந்து எப்படி இருக்குது சார், சரிவில் தான் இருக்கா இல்லை இன்னும் ஏற ஆரம்பிச்சிருச்சா, அதோட நிலைமை எப்படி இருக்குது? சரி, எக்கானமி நல்லா பண்ணா எப்போயுமே கோல்டு வந்து எப்போ நல்லா பண்ணோம், ஜென்ரலாக எக்கானமி ஒரு க்வெஷ்சன் மார்க்கில் இருக்கும்போது கோல்டு வந்து பிரச்சனை இருக்கும். எப்போ ஐ மீன் கோல்டு நல்லா பண்ணோம் எக்கானமி பிரச்சனையில் இருக்கும்போது. ஸோ அது வந்து நம்ம பார்த்தோம், கொரோனாவில் வந்து உலகம் என்ன ஆகும், நம்ம வந்து இருப்போமா இல்லையோமா, எல்லோரும் செத்து போயிடுவோமா, அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கும்போது கோல்டு மேலே போயிட்டு இருந்தது. எல்லோரும் செத்து போயிட்டேன், கோல்டு வச்சு கூட என்ன ஆகும், எதுவும் பூமியில் தான் இருக்க போகுது. இருந்தாலும் கோல்டு மேலே போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து குளோபலி எக்கானமிஸ் ரிக்கவரிங் அண்ட் பர்டிகுலர்லி இந்தியாவில் வந்து ரிக்கவரிங் ஈவன் மோர். ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுமா பண்ணக்கூடாது, அது மேலேயோ கீழே எங்கேயோ போகலாம், அது வந்து அது எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா கோல்டு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் எதுவுமே இல்லை, ஃபுல்லாக சைக்காலஜி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் டிமாண்ட் அண்ட் சப்ளை தான், ரைட்டா. ஸோ ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டு சொல்லி நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஆனால் சில ஃபண்ட்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 5% to 10% கோல்டு நீங்கள் வந்து எப்பயுமே வச்சுக்கலாம், அது தப்பு இல்லை, அதோட ஜாஸ்தி தான் தப்பு. ஓகே சார், ஸோ இப்போ ஃபைனலாக வந்து இப்போது இனி வருங்காலம் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய செக்டார்ஸ்ன்னு ஏதாவது இருக்கா உங்களுக்கு பிடிச்ச கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச கவுண்டர் இல்லை, கவுண்டர் நான் சொல்லக்கூடாது, எனக்கு பிடிச்ச செக்டர் அப்படியே இருக்குது. நான் என்னென்ன இங்கே சொல்லிட்டு இருந்தானோ அதெல்லாம் அப்படியே இன்னும் நல்லா பண்ணிகிட்டு இருக்கு, எனக்கு தெரிஞ்சு கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். பிஎஸ்யூ பேங்க்ஸ் நல்லா பண்ணியிருக்கு பாருங்கள், பிஎஸ்யூ செக்டர் நல்லா பண்ணோம். இந்த ரெண்டு செக்டர் நான் ஆக்சுவலாக ரொம்ப க்ளோஸ் அட்ராக்ட் பண்ணுறேன், அதுக்கு தவிர நான் எப்பவுமே சொல்கிற செக்டர்ஸ் தான். ஸோ அதை வந்து நீங்கள் பழசு வீடியோ கூட பாருங்கள். ஓகே, உங்களுக்கு நல்லது இல்லை, உங்களுக்கு ஹிட்ஸ் வரும். ஸோ ஆனால் பிஎஸ்யூ செக்மெண்ட் எனக்கு ஆக்சுவலாக பிடிக்குது, ப்ளஸ் டைவர்ஸ்மெண்ட் ஒரு தீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே சார், ஸோ வந்து மார்க்கெட் அப்டேட் வந்து பேசியாச்சு, மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாரு. ஸோ எந்தெந்த செக்டர்ஸும் வந்து நல்லாயிருக்கு அப்படின்றத சொல்லிட்டாரு. ஸோ பிஎஸ்யூ பேங்க்ஸ் அவர் ஆல்ரெடி சொல்கிறது தான். இன்னும் நீங்கள் போன வாரம் அவரோட வீடியோ எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து தெரியும் அவர் எந்த செக்டர் சொல்கிறாருன்னு, அதுதான் இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் தேங்க்ஸ் மேடம், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இதுல டெலிவரி ட்ரேடிங்க்கு ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் இப்போ கிடையாது. இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, இந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா 5000 worth ஆன 1 month-க்கான ராக்கெட் கால்ஸ் ஃப்ரீ.